ஹலோ நண்பா வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஆர் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பேண்டாஃப்ளிக் ஈவெண்ட்டு அப்படின்னு சொல்லி விட்டுருந்தானுங்க அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஈவெண்ட்டே ஏற்கனவே எல்லாத்துக்கு தெரிஞ்சது தான் எவ்வளோ டைமண்ட் சாங்னு எல்லாத்துக்கு தெரிஞ்சதா இருந்தாலும் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டு ஐடியில் வந்து எடுத்திருக்கோம் அதனால் வந்து அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி எடுத்திருக்காங்க டைமண்ட் எவ்வளோ இருக்குது எவ்வளோ பிடி இருக்கானுங்க என்னென்ன அலப்புறம் பண்ணி விட்ருக்கானு சொல்லி அந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம அதுக்கு முன்னாடி வந்து இந்த தாம்சன் வந்து நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்பின் பண்ணோம் எவ்வளோ ஒரு ரெண்டு டோக்கன் ஏதோ இருந்தது அதுக்கு ஸ்பின் பண்ணோம் அது கிடச்சதாக கிடைக்கலையான ஆப் எப்படி வச்சானுங்கன்ட்டு சொல்லிவிட்டு இன்னொரு கிளிப்பு போடுறேன் அந்த கிப் கிளிப்பில் போய் வச்சு ஐயோ ரோல் ஆகுதுப்பா அந்த கிளிப்பில் பார்த்துக்கலாம் அந்த கிளிப்பில் பார்த்ததுக்கப்புறம் நம்ம அந்த பேண்டா ஃப்ளிப்பை போய் பார்க்க வேண்டியது தான் யார் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடியே வந்து அந்த பேண்டா ஃப்ளிப்பை எடுத்துட்டா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் கமெண்ட்டில் போடுங்க நம்மளுக்கு அப்போ தான் அதை பார்த்து நம்மளும் தெரிஞ்சிக்கலாம் எவ்வளோ சீக்கிரம் நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் கொஞ்சம் டக்குன்னு வீடியோ வேணும்னா நீ அதை பார்த்து நம்ம நோட் பண்ணிக்கலாம்ல அதனால் வந்து டக்குன்னு போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம் ஓகே நண்பா இப்போது வளவலன்னு பேசாமல் நம்ம போயிட்டு அந்த வெப்பன் ட்ராயல் டோக்கன் வச்சு பண்ண அலப்பறையும் அப்புறம் அந்த ஆஃப் ஃப்ளிப்பில் பண்ண அலப்பறையும் போய் பார்த்து வந்துடலாம் ஓகே நண்பா இப்போ அடி இப்போ அந்த கிளிப்புக்கு வந்தாச்சு நண்பா இப்போ நம்ம போயிட்டு வெப்பன் ட்ராயில் டோக்கன் இருக்குது ரெண்டு டோக்கன் இருக்குது சரி கிடைக்குமா சரி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைமிங் கிடச்சா கூட இதை வச்சு ஏதாவது ரிவ்யூ போடலாமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சரி ஒரு ஸ்பின்னு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நல்லா இருக்குது டைம் ட்ராவல் மிஷின் மாதிரி அப்படியே அந்த அப்பளம் அந்த தோசைக்கு இல்லை அதை எதையோ விட்ருக்கானு பரவாயில்ல ஒரு ஸ்பின் பண்ணிட்டு போட்டு பார்க்கலாம் வா வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல் தெரிஞ்சது தானே நீங்கள் கொடுக்கவா போகிறீங்க சரி திரும்ப பண்ணலாமா வேணாமா பண்ணலாமா வேணாமா இப்போ வேணாம் இப்போ வேணாம் ஏதாவது பண்ண வேண்டியதாக உட்காந்து அதாவது சும்மா அப்படி இப்படி பண்ண வேண்டியதா அப்படி பண்ணாலாம் தர மாட்டாங்க சும்மா நம்ம நம்பிக்கை என்ன பண்ணுறது முப்பது ரூபா ஆஃபர் வேறு ஏதோ பல வருஷம் கழிஞ்சு வந்திருக்குது சரி இதை போல தான் பார்க்கணும் இதையும் தொட்டு பார்க்கலாம் எங்கே இது வந்த மாதிரி அதுவும் வந்து நல்லாதான் நல்லா தான் இருக்கும் நல்லா செட்டிங்ஸ் பிடிச்சி அமுக்கு அமுக்கு அமுக்குன்னு அமுக்கி என்னென்னமோ பண்ண வேண்டியது தான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது அது எல்லாமே ட்ரிக்குமாங்க அதெல்லாம் லக்கை பொறுத்து தான் இருக்குது சடான ஓப்பன் பண்ணால் ஒன்றுமே கிடைக்கல என்னயா வெப்பன் ட்ரைவிலுக்கு எப்படி ஆப்பு வைச்சாங்கன்னு பார்த்தீங்க அப்புறம் இது வேற வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்ட முன்னாடியே சரி இதை வந்து எப்படி ஒரே ஸ்பின்னில் வந்து இதை வந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் அந்த காஸ்டியூமை முதல்ல அந்த காஸ்ட்யூமை பார்க்க வந்து மொக்கையாக இருந்தது அதுக்கப்புறம் தனித்தனியாக பார்க்குறப்போ ஓரளவு ஏதோ இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது காஸ்ட்யூமு அந்த புகை ஊதுறதுலேருந்து அப்புறம் அந்த மண்டையிலேருந்து எல்லாமே அங்கே ஒரு ஸ்பின் போட்டோம் இன்னும் கிடைக்கல சரின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இங்கே ஒரு ஸ்பின்னை போட்டுவிட்டு எதாவது பண்ண வேண்டியதாக என்ன பண்ணுறது எதாக இருந்தாலும் அவனுக்கு மனசு வச்சா தான் தருவானுங்க அவனுக்கு மனசு வைக்கிற மாதிரி எதாவது நம்ம ஐஸ் வச்சாதான் தருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதாவது சுற்றிட்டு இருக்கோம் இங்கே எல்லாம் சுற்றிட்டு அப்புறம் உள்ளே போய் சுற்றலாம் அப்படின்னு ஒரு நப்பாசை நம்பிக்கை சரின்னு சொல்லி சுற்றியாச்சு அதே மாதிரி உள்ளே போயிட்டு பார்த்தா டோக்கன் இல்லை நம்மகிட்ட வந்து இவ்வளோ எஃப்எஃப் டோக்கனில் வந்து நாற்பது நாள் இருக்குது அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரே ஒரு கார்டு வாங்கிடலாம் ஒரு கார்டை வச்சு எப்படி எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்கள் அது செம்ம ட்ரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் உங்களுக்கு எந்த காஸ்டியூமாக இருந்தாலும் கிடச்சிரும் சரியான ட்ரிக் இது அப்படி என்ன ட்ரிக்குங்கிறத கடைசியில் இதை சொல்கிறேன் இந்த கிளிப்பும் முடிஞ்ச உடனே என்னன்னு ஒரு ஓ ஒரு கங்க்ராச்சுலேஷன் வேறு லெவல் வேறு லெவல் கையில் கொடுத்து விட்டானே ஸ்கிரீன்ஷாட்டை போடு எல்லாம் போடு வேறு லெவல் வேறு லெவல் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க எந்த எந்த ட்ரிக்கும் இல்லை தொண்ணூற்றொம்பது லக்கு அப்போ வந்து ஒரு ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கிடச்சிரும் ஓகே அப்படியே நம்ம இப்போ பேண்டா ஃப்ளிப்போட இதில் போயிடலாம் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடியே அவனுக்கு பேனர் வச்சு இப்படி கவர் பண்ணுறது தான் உள்ளே வந்தாச்சு இது வந்து நம்ம ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டு தான் இந்த ரெண்டு கிளிப்புமே ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் தான் ஓகே உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறதுனா பண்ணுறது பண்ண வேண்டியது தான் முதல்ல இருக்கிறதுக்கு கிளிப் பண்ணி விட வேண்டியதான் ஷஃபிள் பண்ணி வச்சிருக்கிறேன் ஏற்கனவே பாருங்கள் ஆப்பு தான் எடுத்தோடனே தான் எதுவும் தரமாட்டானுங்க எம்பி ஃபார்ட்டி அது அந்த எம்பி ஃபார்ட்டிவே ஃப்ரீயாக கொடுத்துட்டீங்க அப்புறம் என்ன அதெல்லாம் வச்சுருக்கீங்க உள்ள சரி இப்போது குளோவாலு வேறு என்னத்தையோ தந்திருக்கானுங்க அதான் எதுவும் தரமாட்டானுங்க ஆ அதே இடத்துல வச்சு விட்ருக்கானுங்க அங்கே வேறு குளோவாலு வேணு அதே இடத்துல இருக்குது குளோவாலு சரி ஓகே இப்போ வந்து திரும்ப நடுவில் தரலாம் ஆக போகுது வேற லெவல் வேறு லெவல் ஐயோ வேறு லெவல் வேறு லெவல் கிராண்ட் ப்ரைஸா வெத்து பேரை சுட்டு நம்ம எத்தனை டைமுக்கு போட்டு வாங்கிற வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சங்கட்டை போடுவான் பாரு ஐயோ எப்படி இழுக்கிறானுங்க டைமண்டை எங்கே வரும்ங்க ரெண்டு கன் கன் ஸ்கின் பாக்ஸு இது எதாவது இது ஒரு என்ன கன்னுன்னே தெரியல ஒரு லோஸ் ஒரு லொட்டு கிட்ட கன்னு இதில் இப்போது நாலு ப்ரைஸ் வந்துச்சா ஆமாம் ஆமாம் இப்போ பிடிங்கிடுவானுங்க இப்போ அவ்வளோதான் எல்லாமே பிடிங்கிட்டாங்க இப்போ வந்து மொத்தமாக வந்து ஆயிரம் டைமன் அவன் இப்போ அப்படியே ஸ்பின் பண்ண ஸ்பின் பண்ண அப்படியே அப்படி போகுது வருங்க அப்படியே கலந்துரும் எப்போ என்னென்ன இவன் ஒரு நல்ல மெத்தோடை வந்து ஃபாலோ பண்ணுறானுங்க ஃப்ரீ ஃபயருக்கானுங்க நம்ம நம்மளே காசு கொடுத்து அவனுக்கிட்ட டைமண்ட் வாங்குறோம் சரியா அந்த டைமண்டை நம்மளே அவனை எடுத்து கொடுத்துட்றோம் அப்போ யாருக்கு இதில் லாபம் நினச்சி பாருங்க அவனுக்கு இந்தமாரி ஏதோ ஸோ பொட்டியே தரானுங்க ஓகே ஒரு வழியாக கடைசியில் எல்லாத்தையும் எடுத்தாச்சு குளோவால் கூட கடைசியில் தரானுங்க எடுத்துக்கோங்க அப்போ தெரிஞ்சுக்கோங்க கடைசி வரையும் ஃப்ளிப் பண்ணிங்க தான் தருவானுங்க ஓகே நண்பா நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் இப்போ தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும் எவ்வளோ டைமண்ட் ஸ்பின்னாயிருக்கணும் ஆனால் வந்து அந்த தாம்சனோட ஃபஸ்ட்டு லெஜெண்டரி ஸ்கின்னு உனக்கு விட்டுருக்கானுங்க அந்த ஸ்கின்னு எப்படியோ எடுத்தாங்கணும் ஏதோ வச்சு ஏதோ ஏதோ டவுச்சரதாக வச்சு டைமண்டில் ஸ்பின் பண்ணுற லெவலில் இல்லையா ஆனால் ரேஞ்சு தானே ஏதோ ரேட் ஆஃப் ஃபேரில் கொடுத்துருந்தா வேறு லெவலில் இருக்கும் ஸ்கின்னு அதை எடுக்க எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம் இப்போ வந்து ரெண்டு நாள் ஸ்பின் பண்ணணும் இல்லை கிடைக்கல பேண்டா ஃப்ளிப்பில் அவன் ஸ்பின் பண்ணி போட்டிருக்கான் நம்ம வந்து கிளிப் எடுத்து போட்டாச்சு இது வந்து இன்னொன்று எனக்கு யாரெல்லாம் வந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து ஃப்ளிப் பண்ணி எடுத்துட்டிங்கிறத எனக்கு கமனில் சொல்லுங்கள் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ டக்குன்னு வீடியோ போடலான்னு இப்போ நான் வீடியோ போடுற டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எப்படியோ ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த டைம் வந்து ஒன்று இருபத்தி ஏழு எப்படியோ போ இப்போவே போட்டுருவேன் நம்ம வந்து எப்படின்னா எடுத்து வச்சுட்டு போடுற மாதிரி இல்லை எடுத்தேன்னா அப்போவே போட்டுருவேன் அந்த மாதிரி அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் ஓகே நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பேண்டா ஃப்ளிப்பு அப்புறம் அந்த ஒரு ஸ்பின்னில் வந்து எப்படி டைமண்ட் கா ராயில் அந்த காஸ்டியூம் எடுக்கணும்னு பார்த்துருப்பீங்க அப்புறம் வந்து அந்த வவுச்சரு அந்த ரெண்டு வவுச்சரு அது என்ன ஸ்பின் பண்ணாதோ அதுவும் பார்த்துருப்பீங்க ஓகே நண்பா இந்த வீடியோ வந்து கடைசியில் என்ன சொல்கிறேன்னா அந்த வீடியோவில் யாரும் வந்து அதிகமாக காசு செலவு பண்ணாதீங்க கேமுக்கு அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கேமுக்கு வந்து அதிகமாக தேவையில்லை ஏதோ இதில் ஒரு இன்கம் நம்மளுக்கு வருதுன்னா ஓகே அந்த மாதிரி எதுவும் வரலைன்னா எதுக்கு தேவையில்லாமல் அப்படி ஊராக வீட்டு சொத்தை அழிக்கிற மாதிரி நம்ம வீட்டு சொத்தை நம்மளே அழிச்சிட்டு கிடக்கிறோம் இந்த கேமில் போட்டு அது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க வேணுங்கிற பொருளை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இல்லையா ஒரு குளோவல் ஸ்கின்னு எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா பத்து குளோவல் உங்க இருந்தாலும் அங்கே தெரிய போகிறது ஒரு குளோவல் தான் நீங்கள் போட்டீங்கன்னா அதனால் வந்து க்ளோவல் ஸ்கின்னு வேணுன்னா ஒரே ஒரு ஸ்கின்னு உங்களுக்கு பிடிச்சதே எடுத்து வைங்க அப்புறம் வந்து ஒன்று வருதுங்கிறாங்க அந்த ஸ்கின்னுக்கு வந்து பணக்காரங்களாம் வந்து இப்போவே செலவு பண்ணிடுவாங்க நான் வந்து எனக்கு வந்து அந்த ஸ்கின்னு வேணும் அப்படிங்கிற அந்த ரெட் கலர் ஸ்கின்னு தான் அந்த ஃபயர் ஸ்கின்னு ஏதோ சொல்கிறாங்களே அந்த ஸ்கின்னு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க வேணுங்கிறவங்க வந்து வீக்லி அப்படி அப்படின்னு ஏதாவது போட்டு அப்படியே டைமண்ட் சேர்த்து வச்சுக்கோங்க சேர்த்து வச்சிங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் எடுத்துடலாம் அவ்வளோதான் நண்பா இந்த நான் சொல்ல வரது அவ்வளோதான் காசு வந்து அவ்வளோக்கா ஸ்பெண்ட் பண்ணாதீங்க ரொம்ப அதிகமாக போகுது ரொம்ப ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாதீங்க இந்த காசை வந்து ஒரு நாலு பேர்த்துக்கு நீங்கள் வந்து சாப்பிட்றக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லது இல்லை அவங்களுக்கும் நல்லது இந்த மாதிரி எதாவது பண் பண்ணலாம் அந்த காசை வச்சு நீங்கள் வந்து இப்படி டாப் அப் பண்ணுறது வந்து ரொம்ப பண்ண வேணாம் அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு முடி போயிது முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சரி நண்பா நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அதுவே டாடா பாபாய் ஃப்ரம் வி ஆர் டி ஃபினிஷிங் டச் முடிச்சாச்சா ஆ ஆ அப்புறம் கடைசியாக ஒன்று இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லாத்துக்கும் தேங்க்ஸு அது எப்பவுமே நம்ம சொல்கிறது அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இந்த மாண்டேஜ் வந்து மாண்டேஜுங்கிற மாதிரிங்க அது என்னப்பா ஃபோர்டேஜா எதோ அது அது என்னது ஏதோ ஒன்று பேண்டா ஃப்ளிப்பு ஈவெண்ட்டை அவங்க வீட்டு காசு போட்டு ஆயிரம் ரூபாய்க்கு ஆய டைமண்டை போட்டு எடுத்து அனுப்பிவிட்ட நண்பனுக்கு ரொம்ப நன்றி அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேர் வந்து பிளாக் ஒயிட்டி ஐடி நேமு பிளாக் ஒயிட்டி தான் அவன் பேர் வந்து ஆக்கிலு ஐடி ஐடி பேர் வந்து பிளாக் ஒயிட்டி ஓகே நம்ம தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முன்னாடியே சொல்லிட்டோம்னா சரி வீட்டுக்கு போகலாம் பாய்